ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, மார்ச் 22 கிராம சபை கூட்டம் நடைபெற இருக்குது. அதுக்கு அரசு தரப்புலேருந்து அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்புகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RT, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு 500 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். கிராம சபை வந்து முன்னாடி 4 முறையாக நடைபெற்று கொண்டிருந்தது, தற்போது வருடத்திற்கு 6 முறையாக மாற்றிருக்காங்க. ஸோ வந்து ஜனவரி 26 அப்புறம் முன்னாடி மே 1 தான் நடக்கும். இப்போ வந்து மார்ச் 22 உலக தண்ணீர் தினத்தன்றும் நடத்துகிறாங்க. அது எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் கிராம சபை அஜெண்டா அனுப்பியிருக்காங்க. முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, இது வந்து அரசுக்கு தேவையான திட்டங்களை அனுப்பியிருக்கு. உங்கள் கிராமத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் கலாய்வு பண்ணி அந்த திட்டங்களை, தீர்மானங்களை நிறைவேற்றுங்க. நிறைய பேர் அரசு அஜெண்டா அனுப்பலை, வைக்கலை அப்படி யோசிக்கேங்க. பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள், கிராம சபை சட்டங்கள், அந்த நமக்கு ரூரல் டெவலப்மெண்ட் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுபடி உங்களுடைய ஊராட்சி தலைவர், பொதுமக்கள் நீங்கள் செயல்படலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கறது அரசு தரப்புலேருந்து என்ன அனுப்பியிருக்காங்க. பொருள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கிராம சபை கூட்டம் உலக தண்ணீர் தினம் 22/3/2023 கிராம சபை கூட்டம் நடத்துதல், கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைத்தல் தொடர்பாக. பார்வை 3 குறிப்பிட்ட அரசாணைப்படி உலக தண்ணீர் தினமான 22/3/2023 அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். பார்வை 2 காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறை வெண் வரம்பின்படி உறுப்பினர்களின் வருகை இருப்பதை உறுதி செய்து கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி உலக தண்ணீர் தினமான 22/3/2023 காலை 11 மணி அளவில் நடத்திட வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடந்திடக்கூடாது. கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்திட வேண்டும். கிராம சபை நடத்து குறித்து பதிவு செய்வதும் பொருட்டு கைபேசி செயலி, ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி நிகழ்நேர கிராம சபை கூட்ட நிகழ்களை உள்ளீடு செய்திட கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் 22/3/2023 நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்திடும். கூட்டம் தொடர்பான அறிக்கையினை இயக்கத்திற்கு 31/3/2023 அனுப்பி வைக்கும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது வந்து நகலும் அனுப்பியிருக்காங்க, டைரக்ட் வந்து கலெக்டர் அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, உதவி இயக்குனர் எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ பொருட்களை பார்க்க இருக்கிறோம். முதல் பொருள், உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருளை பற்றி விவாதித்தல். ஸோ வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து 2023 உலக தண்ணீர் தினத்தினை தண்ணீர் தினம் மற்றும் சுகாதார நெருக்கடியை தீர்க்க மாற்றத்தினை துரிதப்படுத்துகிற சிறப்பு கருப்பொருளை ஒட்டி கொண்டாட உள்ளது. நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சி இலக்கு வரிசையின் 6 2030 அனைவருக்கும் தண்ணீர் மற்றும் சுகாதாரம் சேர்ந்திட வேண்டும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த இலக்குகளை அடைய நாம் தனி மனிதனாக, குடும்பமாக, பள்ளியாக, சமூகமாக இணைந்து செயல்பட வேண்டும். இதற்கென கீழ்காணும் நடவடிக்கைகளில் ஈடுபடுதல். வான்தெரும் மழைநீரை சேகரித்தல், சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துதல், உடைந்த குழாய்களை சரி செய்து நீர் வீணாகாமல் பாதுகாத்தல், மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல், நிலத்தடி நீரை செறிவூட்டுதல், நீரின் தூய்மையை பாதுகாத்தல் மற்றும் நீர் மாசுபட்ட தடுத்தல், மரம் வளர்த்தலை ஊக்குவித்தல், வீட்டுக்கொரு மரம் வளர்த்தல், நீர்நிலைகளின் ஆக்கிரமிப்பை அகற்றி புனரமைத்தல், நீர்நிலைகளில் தண்ணீர் சேகரமாக உரிய கால்வாய்களை தூர்வாரி புனரமைத்தல், நீரின் முக்கியத்துவத்தை குழந்தைகளிடம் எடுத்துக் கூறுதல். 2, கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். கிராம ஊராட்சிகளில் 1/4/2022 முதல் 28/2/2023 முடியுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொண்ட செலவின அறிக்கை படிவம் 30 மற்றும் இதர விவரங்களை கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெறுதல். 2022/23 எடுக்கப்பட்ட பணிகள் விவரம், தற்போதைய நிலையை சொல்லணும். பொருள் 3, கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை. கிராம ஊராட்சியில் கடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு ஒப்புதல் வைத்தல். இது ஒரு முக்கியமான டாக்குமெண்ட். கடந்த ஆண்டு உங்கள் ஊரில் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்காங்க, சரியாக பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஆடிட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிப்பாங்க. அதை கேளுங்க, தரலைன்னா RTA ஃபைல் பண்ணி வாங்கி அடுத்த கட்ட நகர்வு பண்ணுங்கள்.
குரல் 4 சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். சுத்தமான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, தரை மட்ட நீர்த்தேக்க தொட்டி மாதம் இருமுறை சுத்தம் செய்தல், பிரதி மாதம் 5ஆம் தேதி மற்றும் 20ஆம் தேதி தினமும் தகுந்த அளவு குளோரின் கலந்து குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல். பொருள் 5 அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். பொருள் 5 2021-22 மற்றும் 2022-23 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் செகண்ட் கீழ் ஊராட்சிகளில் தெரிவு செய்யப்பட்டுள்ள ஊரக நீர்நிலைகளில் மேற்கொள்ளப்பட்ட பணிகளின் முன்னெச்சரித்தனை விவரங்களை கிராம சபையில் கூட்டத்தில் வைக்கப்பட வேண்டும். பொருள் 2023-24 ஆண்டு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கீழ் ஊராட்சியில் தேர்வு செய்யப்பட்ட ஊரக நீர்நிலைகளின் விவரங்கள் மற்றும் மேற்கொள்ளப்பட இருக்கும் பணிகள் குறித்து கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும். 5 ஊரக பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் சார்ந்த அனைத்து கட்டிடங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்துவதற்கான பயன் மற்றும் விழிப்புணர்வு குறித்து கிராம சபையில் விவாதிக்க வேண்டும். பொருள் 6 கிராம வளர்ச்சி திட்டம் விபிடிபி. இது குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கேன், அந்த லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கிராம வளர்ச்சி திட்டம் 2023-24 தயாரித்தல். நடைமுறையில் 2 கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும். முதலாவது கிராம சபையில் அந்தியோதயா இயக்க கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் பெற வேண்டும். அது வந்து நாளைக்கு 14ஆம் தேதிக்குள்ள நடத்தி முடிச்சிருக்கணும். அதன் பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட வட்டார கிராம அளவில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தி கிராம வளர்ச்சி திட்டத்தினை விபிடிபி இறுதி செய்து 2வது கிராம சபையில் கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் பெற வேண்டும். அது இந்த மார்ச் 22க்குள்ள நடத்தி முடிச்சிருக்கணும். பொருள் 7 தூய்மை பாரத இயக்கம். தனிநபர் சுகாதாரம் மற்றும் சுற்றுப்புற தூய்மையை மையப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவது குறித்து விவாதித்தல். ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழினை முழுமையாக தடை செய்தல், தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்களை பயன்படுத்தும் வணிக நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்தல் மற்றும் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி இல்லாத கிராமங்களை உருவாக்குதல். அடுத்து பொருள் 8 ஜல் ஜீவன் இயக்கம். இந்த இயக்கத்தின் கீழ ஊராட்சியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குதல் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் வழங்கப்படாமலும் நிறைய இடங்கள் இருக்குது, பணிகள் நடந்துட்டு இருக்குது. இவ்வாறான ஊராட்சினை வீடுதோறும் குடிநீர் வழங்கப்பட்ட ஊராட்சி என கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கிராம ஊராட்சி தலைவரால் சான்றிதழ் வழங்கணும். ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமைப்பு பணிகளுக்கு 10% சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சியின் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்தல். அதாவது சம் அமௌண்ட் டெபாசிட்லாம் கேட்பாங்க புது இது லைன் வாங்கும்போது. கிராம குடிநீர் விநியோக செயல் திட்டத்தினை கிராம சபை உறுப்பினர்களிடம் கலந்தாய்வு செய்து கிராம சபையின் ஒப்புதல் பெறுதல். கிராம ஊராட்சியில் செயல்பாட்டில் இருக்கும் மற்றும் புதிதாக செயல்படுத்தப்படும் கூட்டு குடிநீர் திட்டங்களின் செயல்பாடு மற்றும் திட்டத்தின் முழுமையான விவரத்தினை கிராம சபையில் விரிவாக எடுத்துரைத்து இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். பயிற்சி பெற்ற கிராம மகளிர் சுய உதவிக்குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கள ஆய்வு கருவிகளை பயன்படுத்தி 15 ஒரு முறை அதை செக் பண்ணணும். இன்னும் இந்த PDFல வேற பேஜ் இருக்குது, அது மிஸ்ஸிங்காக இருக்குது இந்த டாக்குமெண்ட்ல. அது கிடைக்கும் பட்சத்தில் இன்னொரு காணொலி பதிவிடுகிறேன். இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு அனுப்பின PDF ஃபைலு. எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனி இப்படி அனுப்பியிருப்பாங்க. இதில் பேஜ் வந்து ஸ்கேன் பண்ணல மிஸ் ஆகிட்டு எனக்கு இந்த அடுத்த லேட்டஸ்ட் ஃபைல் எதுவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக அடுத்த காணொலி பதிவிடுறேன். இந்த PDF ஃபைலோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதை கிராம ஊராட்சி சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ லிங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.